Hi viewers, welcome to Cut and Cook channel. வாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு travel vlog. Travel vlog னு சொல்றத விட இது வந்து ஒரு tourist vlog னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு tourist place காங்க போயிட்டு இருக்கோம். மைசூர் போயிட்டு இருக்கோம். பேங்க டு மைசூர் travel தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோல என்னலாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துறேன். மைசூர்ல வந்து பிருந்தாவன garden தான் நமக்கு போக போறோம். அங்க டாம் வந்து உள்ள அலோ பண்றாங்களா? இந்த கோவிட் டைம்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்கு? பார்க்கிங்ஸ் என்ன மாதிரி? டிக்கெட் ரேட் என்ன மாதிரி இருக்குது? இந்த டைமிங்கில் போகலாம், நாங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் வீடியோ எண்ட் வர பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுலேருந்து பொம்பச்சந்திரா எலக்ட்ரானிசிட்டி தாண்டி நாங்கள் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். இதில் மைசூர் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு சைடில் இருக்கும், அந்த ரோடை பிடிச்சாலே போதும், ஈஸியாக வந்து மைசூர் வந்து போயிடலாம். பெங்களூர்லேருந்து மைசூர் போகிறது ரொம்பவே பக்கம்தான், அதனால் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். 150 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது, அது வந்து குயிக்காகவே நாங்கள் கடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பட் என்ன ஒன்றுன்னா பெங்களூர் ஒரு மைசூர் ரோடு வர நல்லாவே இருந்துச்சு. ஒரே ஒரு டோல் தான் இருக்குது, அந்த மைசூர் ரோடுக்கு மட்டும் 100 ருபீஸ் வந்து கேட்குறாங்க, அந்த ஒரு டோல் தான், வேறு எந்த டோலுமே கிடையாது. அதையும் தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அந்த ரோடு தாண்டி எக்ஸ்ட்ரா அந்த மாவட்டத்துக்குள்ளே டிஸ்ட்ரிக்ட்குள்ளே மூவ் ஆகும்போது என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லுமே ரோடு வந்து ஃபுல்லுமே மெயின்டைன் பண்ணி ஒர்க்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கா, அதனால் ஃபுல்லாகவே வந்து சைட் ரோட்லேயே ட்ராவல் பண்ணதுனால கொஞ்சம் டிராஃபிக்கும் இருந்துச்சு. அதுபோக ஸ்பீடு வந்து ஸ்பீடாக வந்து மூவ் பண்ண முடியல, கார் வந்து ஸ்லோவாக தான் ஓட்ட முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பெங்களூர்லேருந்து மைசூர் போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக குயிக்காக ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். பெங்களூரில் எந்திரி நீங்கள் மைசூர் போகலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், அது ஒன்றும் ஒவ்வொருத்தங்க லைஃப்பில் அவ்வளோ பார்க்கக்கூடிய ஒரு ஏரியாஸ் தான். மைசூர் வந்து ட்ரிப் போகணும்னு நீங்கள் விருப்பப்படுறவங்க வந்து 1 டேயில் வந்து சாத்தியம் ஆகாது, ஒரு 2 டேஸ் 3 டேஸ் வந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே உள்ள ஏரியாஸ் எல்லாம் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ இடங்கள் இருக்குது. நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நான் மைசூர் வந்திருக்கோம், வந்துட்டுமே எங்களுக்கு வந்து பிருந்தாவன garden வந்து பார்க்குறதுக்கே முடியலை. அதனால் இந்த தடவை நாங்கள் வந்து பிருந்தாவன garden மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போகிறோம், அதனால் அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து கிட்ட வந்து என்டர் ஆகிட்டே இருக்கோம். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து செடி கொடி பச்சை பசுன்னு இருக்கு, ஏன்னா டேம் வந்து இருக்குதுன்னா அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பாருங்கள், ஃபுல்லுமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக வயல்வெளி தான், பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. காற்றுமே அந்த மாதிரி குளிர்ந்த காற்று, நல்ல வேலை நாங்கள் போகிற டைமில் வந்து மழை இல்லை. நம்ம இப்போ டேம் கிட்ட வந்துட்ருக்கோம். கிட்ட நெருங்கும் போது எப்படி இருக்குன்னா குளிர்ந்த காற்றாகவும் இருக்குது, அது ஏரியாவும் பார்க்குறதுக்கும் வந்து கண்ணுக்கு ரொம்ப இதமாகவும் இருக்குது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடலாம். பாருங்கள், இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது garden போகிறதுக்கு. டைம் இப்போவுமே வந்து எங்களுக்கு 6:15 ஆகிட்டு ரொம்ப வந்து டிலேவ் ஆகிட்டோம் நாங்கள் வர்றதுக்கே. ஆனால் போயிட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூரியன் வந்து மறைகிற டைம் வந்துடுச்சு, நம்ம அப்படியே மூவ் பண்ணிட்டே இருக்கோம். அங்கே பாருங்கள், டேமோட தண்ணி வந்து கண்ணில் பட்டதுமே அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. அப்படி கடல் மாதிரி கிடக்குதா பாருங்கள் தண்ணி. இங்கேருந்து பார்க்க ஃபுல் டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது அழகாக இருக்குது, பக்கத்தில் போய் பார்த்தா எந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து என்ட்ராக்டே இருக்கோம். இது வந்து மெயின் இது கேட்டாக டேமுக்கு, இங்கே வந்து யாருமே அலோ பண்ண விடலை. நம்ம வந்து garden போயிட்டு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த டேமை பற்றி உங்களுக்கு தெரியும்னா இந்த டேம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க நடந்து பார்க்குற அளவுக்கு. அது போக இதில் வந்து ஒரு 18 கேட்ஸ் இருக்கான். 18 கேட்ஸ்னால் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துக்கோங்க. அந்த வந்து லோக்கல் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேங்காங்க, இனி விஐபிஸ் அவங்களுக்கு மட்டுமே அலோவ் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு. அந்த 18 கேட்ஸ் ஓப்பன் ஆகி வாட்டர் வர்ற அந்த சீன் வந்து எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும்னு நினைங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து லோக்கல் பீப்புள்ஸ்லாம் வந்து போய் பார்க்க முடியாது, இனி விஐபிஸ் கெஸ்ட்டு அவங்களுக்கு மட்டுமே அலோவ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ அப்படி இந்த டேம்லேருந்து இன்னொரு என்ட்ரன்ஸ்க்கு வந்து அப்படி போய்கிட்டே இருக்கோம். garden கிட்ட போயிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வர ரொம்ப இருட்டுற மாதிரி வந்துடுச்சு, பட் garden வந்து பார்க்க முடியுமா என்னென்ன டவுட்டாகவே இருக்குது. என்டர் ஆகிட்டோம். மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. கார் பார்க்கிங் தான் ஃபஸ்ட்டு. சூப்பராக இருக்குது பார்க்கிங் வசதி, எவ்வளோ கார்ஸ்னாலும் நம்ம வந்து பார்க் பண்ணிக்கலாம்.
அது போக நமக்கு வந்து சேஃப்டியாகவும் இருக்கும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு கார் பார்க் பண்ணிடலாம். பாருங்கள் பின்னாடி டேமோட வால் இருக்குது, கீழே வந்து போட்டிங் போய்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, இங்கேருந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இது கார் பார்க்கிங்க்கு வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கார்டன் கிட்டே என்டர் ஆகும்போது இந்த ரோட்லேயே வந்து 100 rupees வந்து வாங்கிடுறாங்க. அதனால் இங்கே வந்து கார் பார்க்கிங்க்கு வந்து எதுவுமே கிடையாது, நம்ம நார்மலாக பார்க் பண்ணிடலாம். பார்க் பண்ணிவிட்டு இது ஃபுல்லுமே அவுட் சைடில் வந்து நிறைய ஷாப்ஸ் போட்டுப்பாங்க, கடைகளுக்கு மட்டுமே வந்து குறைச்சலே கிடையாது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த கோவிட்னால் வந்து கொஞ்சமாக வந்து கடை வச்சுருக்குறாங்க. இதே வந்து நார்மலாக இருந்தீங்கன்னு வச்சிங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக வந்து கடைலாம் இருக்கும், ரஷ்ஷுமே அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் நார்மலாகவே இருக்குது. இதுதான் பாருங்கள் மெயின் என்ட்ரன்ஸ், கார்டனோட மெயின் என்ட்ரன்ஸ் இது தான். நம்ம உள்ளே போயிட்டு டிக்கெட் வந்து எடுத்துடலாம். டிக்கெட் வந்து 50 rupees தான், கிட்ஸுக்கு வந்து டிக்கெட் வந்து கிடையாது, பெரியவங்களுக்கு மட்டுமே. ஆனால் 50 rupees ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். சரி வாங்க உள்ளே போகலாம். கொஞ்சம் வந்து நல்லா இருட்டிடுச்சு. நாங்கள் வந்து இப்போ வந்து கார்டனில் வந்து லைட்டிங்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேமில் இருந்துட்டு கொஞ்சம் தூரம் தான், இந்த சைடில் வந்து இந்த கார்னரில் வந்து கார்டன் இருக்குது, சென்டரில் வந்து இந்த டேமுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து போட்டிங் காண்டி வச்சுருக்காங்க. சரி கார்டனுக்குள்ளே வந்து வந்துட்டோம். ஓ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கார்டன் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்குது, நடக்கிறதுக்குமே இதமாகவும் இருக்குது, அந்த லைட்டிங்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மரத்துக்கு கீழே எல்லாமே லைட்டிங்ஸ் இருக்குது, கலர் கலர் ரெட் கலர் க்ரீன் கலர்னு வச்சுருக்காங்க. அப்போ அந்த மரத்தை பார்க்குறதுக்கு மேலேயும் வந்து அழகாக இருக்குது. இது நடக்கிறதுக்கு தனியாக ஒரு வே மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த செடிலாம் சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதுதான் சைடில் வந்து நடக்கிறத விட்டு தவிர்த்துட்டு இந்த ரெண்டு சைடுமே வந்து கார்டன் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது பாருங்கள், மரத்துக்கு கீழே எல்லாமே க்ரீன் லைட் ரெட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நமக்கு வந்து பயமே கிடையாது, லைட்டிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. இந்த கார்டன் வந்து எப்போ வந்து கெட்ட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1927 வந்து ஸ்டார்ட் பண்ணி 32 முடிச்சிருக்காங்க கெட்டி. இது வந்து என்ன ஷேப்பில் வந்து பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு டெரஸ் கார்டன் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம கீழே இருக்கும், மேலே ஹைட் ஹைட்டாக ஒரு 3 layer மாதிரி இருக்கும். இந்த கார்டன் வந்து எப்படின்னா காஷ்மீரில் உள்ள சாலிமர் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது, அந்த பேஸ் பண்ணி தான் இந்த கார்டன் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டெரஸ் கார்டனுங்க, லேயர் வந்து 3 layers வந்து டெரஸ் மாதிரி இருக்கும். மேலே வந்து பார்க்குறதுக்கே வந்து வியூ வந்து சூப்பராக இருக்கும். இது யார் மேக் பண்ணாங்கன்னா சார் மிஸ்ஸா இஸ்மாயில் அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் திவான், அப்போ இருக்கிற இருந்த மைசூர் திவான் அவங்க வந்து இந்த கார்டன் கட்டுறதுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய கார்டனுங்க, பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அப்புறம் வந்து மேலேருந்து பார்க்குறேன் பாருங்கள், அந்த வியூஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது லைட்டிங்கில். ஆனால் ரஷ் வந்து அந்தளவுக்கு இல்லை, இந்த கோவிட் டைமாக இருக்கிறதுனால பார்த்துட்டு இது ஓப்பனாக இருக்கா என்னென்னு தெரியல, ஆனால் ரஷ் அந்தளவுக்கு இல்லை. பார்க்குறதுக்கே மேலேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலி வந்து இந்த டேமும் இந்த கார்டனும் சேர்த்து 60 acres இருக்கா, இப்போ 60 acres எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு மேலேயும் வந்து ஒரு டெம்பிள் இருக்குது, அந்த கார்டனுக்கு மேலே வந்து ஒரு டெம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க, காவேரி மாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமி வந்து வழிபட்டுருக்காங்க. தசரா டைமில் ரொம்ப சூப்பராகவே இருக்குமா அங்கே அந்த சாமி கும்புறதோ அந்த லைட்டிங் அந்த டெக்கரேஷனுக்கும். இப்போ வந்து நார்மலாகவே இருக்குது, இது மேலே ஒரு வே இருக்குது, அது மூலயமா போனால் டேமோட மேல் பகுதியில் வந்து பார்க்கலாம். ஆனால் அது யாருமே பார்க்குறதுக்கு வந்து அலோவ் பண்ணவே இல்லை, ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இப்போ அதை முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டே இருக்கும்.
கார்டன் வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. லைட்டிங் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது அதை பார்க்குறதுக்கே. ஆனால் பட் நாங்கள் இன்னொரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா, 4 o'clock இந்த டைமுக்கு வந்துட்டு இது எல்லாமே போட்டிங் முடிச்சுட்டு இந்த கார்டன் பார்த்துட்டு அந்த லைட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். நாங்கள் வரும்போது இருட்டிடுச்சு, அதனால் எங்களுக்கு வந்து அந்த லைட்டிங்கோடு தான் நாங்கள் அந்த ட்ரீஸ் எல்லாமே பார்த்தோம், வெளிச்சத்தில் வந்து பார்க்கல. போட்டிங்கும் வந்து எங்களால் ரொம்ப இருட்டாயிடுச்சு, இன்னும் போக முடியாது. இது ஒரு மிஸ்டேக் தான் நாங்கள் பண்ணது. நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா, இந்த டேமுக்கு வரதா இருந்தீங்கன்னா, சாரி கார்டனுக்கு வரதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் இயர்லியராகவே வர வந்து ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து டைமிங் என்னென்னா, நார்மல் டேஸில் வந்து காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வர, சாட்டர்டே சண்டே மட்டும் 9 o'clock வர. அதனால் 8 மணிக்கு வந்து நாங்கள் சீக்கிரம் கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் இயர்லியராக வந்துடுங்க. பாருங்கள், நாங்கள் வந்து இப்போ கார்டன் முடிச்சுட்டு டேமுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த டேமை தாண்டி ஒரு வாட்டர் டேம்ஸ்னு ஒன்று, கார்டனில் பிருந்தாவன் கார்டன், அது ஒன்று தாங்க இம்பார்ட்டன்ஸ். அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அந்தோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ஆமாம், அந்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணால் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.